மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காவல்துறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவினர் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தினால் உடல்நலம் பாதிக்கப்படும், நிரந்தர உடல் உறுப்பு ஊனம் ஏற்படும் என்றும், சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்படுதல், அன்பு பாசம் இழந்து நினைவாற்றல் இழந்து தவிப்பது உள்ளிட்ட தீமைகள் ஏற்படும் என்றும் விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர். மேலும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதும் தயாரிப்பதும் மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துவதும் வைத்திருப்பதும் சட்டப்படி குற்றம், இதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதுகுறித்து பொதுமக்கள் கட்டணமில்லா எண் 1058 தொடர்பு கொண்டு 24 மணி நேரமும் புகார் தெரிவிக்கலாம் எனவும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.